பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? என்ன அந்த பொண்ணு தப்பு பண்ணதே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய ஒரு அரவிட்டுல பாத்தீங்களா? அதுதான் அந்த பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அதுக்கு நிறைய கைத்தட்டு கொடுத்தீங்க, ஒரு அறம் விழுந்துச்சு பாத்தீங்களா? அந்த அறம் விழுந்த உடனே அத்தனை பேரும் கைத்தட்டினீங்க. உள்ளபடியே அந்த பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும். தவறான வழிகளுக்கு சென்றால் அந்த பெற்றோர்கள் திருத்த வேண்டும் அப்படின்றதுதான் நீங்க கொடுத்த அந்த கிளாத், சரிங்களா? அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்புறம் அந்த நாடகத்துடைய இறுதி கட்டத்துல ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா, டைரக்டர் அங்க இருக்காங்க, உங்க டீச்சர் இருக்காங்க, இல்ல இவங்கதான் டைரக்டரா? ஆமா. என்னன்னா அங்க சைல்ட் லைன் வந்தாச்சு, சைல்ட் லைன்ல பிடிச்சு போலீஸ்லயும் சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க, பேசுறாங்க. அதோட வந்து நிக்கல, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட கொண்டு வரணும், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு கூட்டிட்டு வரணும். அந்த குழந்தைய பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எங்கள்கிட்ட கூட்டி வரணும். நாங்க அஞ்சு பேர் கொண்ட பெஞ்ச் இருக்கோம், ரெண்டு வக்கீல் இருக்காங்க, ஒரு கல்வியாளர் இருக்காரு, ஒரு உளவியல் அறிஞர் இருக்காரு, ஒரு சமூகவியல் அறிஞர் இருக்காரு. ஆக இந்த அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி தான் புதுக்கோட்டையில 18 வயசுக்கு குறைந்த குழந்தைகள் அத்துணை பேருக்கும், பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அத்துணை பேருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட வந்த உடனே நாங்க அவங்கள விசாரிப்போம் என்ன ஏது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரண்ட்டை விட, உங்களுடைய அப்பா அம்மாவை விட ரொம்ப க்ளோஸா போய் தனியா அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட விஷயங்கள்லாம் வாங்குவோம். பிறகு அவங்களுக்கு என்ன தேவையோ, நீ பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வழிகள், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து தொடர்ந்து படிக்க விரும்புறேன், ஆனா அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல, எல்லாம் ஏளனமா பார்ப்பாங்க, பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்க, வைவாங்க, புறம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக நாங்க சிஓட்ட சொல்லி அங்கிருந்து டிசிய வாங்கி, அது மாதிரி சார் ஒண்ணு பண்ணிருக்கோம், ஏன்னா டிசிய வாங்கி வேற ஒரு பள்ளிக்கூடத்துல நாங்க சேர்ப்போம். சரி, இப்ப ஒரு குழந்தை அபியூஸ் ஆயிடுச்சு, கர்ப்பம் ஆயிடுச்சு, அதை கொண்டு வந்துடுறாங்க, 3 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய பொறுப்பு கடமை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடனே நாங்க டாக்டர் அவங்கள பார்த்து மெடிக்கல் காலேஜில் பேசி உடனடியாக நாங்க அந்த வந்து இது பண்ணிடுவோம். ஆனா வந்து 7 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து பராமரிக்கணும். சேலத்துல ஒரு நிறுவனம் இருக்கு, அங்க கொண்டு போய் பாதுகாப்பா வச்சு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அதை நாங்க கவனிப்போம். அதுக்கு பிறகு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அத குழந்தைய என்ன பண்றது கேள்வி வருது இல்ல. அப்ப நாங்க 2 மாசம் எங்களுடைய அந்த இதுல வந்து பராமரிப்பு இல்லம் மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு, அதே மாதிரி சேலத்துல இருக்கு, அங்க வச்சு பார்த்த பிறகு இது பண்ண பிறகு அந்த தாய் வந்து இல்ல எனக்கு குழந்தை வேணாம், அந்த குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்படின்னா குழந்தைய அந்த தாய்க்கு ஒப்படைச்சிருவோம். இல்ல வேணாம் எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நாங்க ப்ராப்பரா சட்டப்படி காரா சாரா அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் இருக்கு, அங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லி அந்த குழந்தைய தத்து கொடுத்துருவோம். யார் கேட்கப்ப நிறைய பேர் தத்து கேட்கிறாங்கல்ல, ஆக அவங்களுக்கு நாங்க தத்து கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்துதான் கொடுப்போம், கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட மாட்டோம். ஒழுங்கா வளர்ப்பாங்களா, பிள்ளைய வந்து ஒழுங்கா கவனிச்சுக்குவாங்களா, அதுக்கு கல்வி கொடுப்பாங்களா, அல்லது வேற ஏதாவது அவங்க அபியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் நாங்க கொடுப்போம். சரி, இப்ப ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? சரி, இப்ப ஒரு 3-4 கேள்விகள், எந்த அளவுக்கு உங்களுடைய பொது அறிவு இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்ட். சார் எங்க ஆசிரியர் தான் வந்து வகுப்பறையில கேள்வியா கேட்டு கொள்றாரு, இங்கேயுமா வந்து ரைட். இந்த கேள்விகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய கேள்விகள், குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, அல்லது குரூப் 1 இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி. ஆக இந்த மாதிரி
இதுக்கு வந்து பயன்படக்கூடிய கேள்விகள் தான். சரி, முதல் கேள்வி சார். மைக்கு பயன்பட கொடுத்துருங்க. மைக்க யார் மைக் கேட்கிறாங்களோ அவங்க கொடுத்துருங்க. முதல் கேள்வி எல்லாம் நல்லா கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா, கோயிலுக்கு பழங்காலத்தில் கோயிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்களுக்காக போராடி அந்த இலிச்செயலை தடுத்து நிறுத்திய முதல் பெண் யார்? புரியலையா கேள்வி? பொட்டு கட்டி விடப்பட்டு இருந்த பழைய சமூக அமைப்பை தகர்த்து எரிந்த முதல் பெண் தலைவர் யார்? முதலட்சுமி அம்மையா. பிரேக், ஒரு பெரிய மிகச்சரியா சொன்னாங்க. இப்ப கொஞ்சம் நல்லப்பா, உனக்கு ஒரு பிரைஸ் உண்டு, ஒரு பரிசு உண்டு, நம்மளுடைய ஹெட்மாஸ்டர் கையால நீ வாங்கின, அதுக்காக தான் உன்னை நிக்க சொல்றேன். சரி, இப்ப நான் கேள்வியை வந்து வேற மாதிரி தலை சீல போட்டிருப்பாங்க. அவங்க முத்துலட்சுமி ரெட்டி மாத்திரம் அவங்க அங்க தனியா படிப்பாங்க, இங்கிட்டு மாணவர்கள் இருப்பாங்க. ஆக அந்த காலகட்டத்துல அவங்க கோயில்ல, குறிப்பா விராலிமலை இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இருக்குல்ல, பொட்டு கட்டி விட்டுருவாங்க. ஒரு சின்ன தாலி மாதிரி போட்டுருவாங்க. போட்டா வந்து அந்த பெண் வந்து அங்க நடனம் ஆடணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார்கள், பணக்காரர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. ஆக இந்த மாதிரி பெண்களை இழிவாக நடத்திய அந்த காலகட்டத்தில் போராடி, சட்டமன்றத்திலேயே போராடி அந்த அதை வந்து ஒழிச்சு கட்டினாங்க. ஆக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுக்க, நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு விட்டுருங்க. இப்ப இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு சார், அந்த ஒரு பேனா ஒண்ணு உங்களுக்காக கொடுக்குறாங்க, தலைமை ஆசிரியர் கொடுக்குறாங்க, வாங்கிக்கங்க. இது மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுடைய குரூப் போர்லயோ, குரூப் டூலயோ, அல்லது குரூப் ஒன்லயோ கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், கரெக்டா எழுதிருவீங்களா? ஒரு மார்க் சொல்ல மாதிரி கிடைச்சிடும். அடுத்த அரசு வேலைக்கு இப்பவே நீங்க தயாராகிக்கங்க அப்படின்றதுக்காகத்தான். ரைட், கோணிச்சாக்கில், கோணிச்சாக்கு நம்ம நெல் அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு வரோம்ல, கோணிச்சாக்கில் பெண் குழந்தைகளை கட்டி கொண்டு வந்து வகுப்பறையில் அவிழ்த்து விட்டு பின்னர் அவர்களுக்கு பாடம் கற்பித்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்ரிபாய் பூலே. இந்த கேள்விக்கு பதில் கரெக்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சாவித்ரிபாய் பூலே சிறு குறிப்பு வரைங்க அப்படின்னா குறிப்பு சொல்லணும்ல, அவங்களை பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லணுமா வேண்டாமா? இவங்க புனேல பிறந்தவங்க. நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பேர்ல தானே ஆசிரியர் விருதெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லாசிரியர் விருதெல்லாம். அவங்க காலத்தை சேர்ந்தவங்க சரிங்களா, அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. அந்த காலகட்டத்துல மும்பையிலையும் சரி புனேலையும் சரி பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு அங்க அலோவ் பண்றது கிடையாது. யாரும் பெண் குழந்தைகள் படிச்சா என்ன பண்ணிருவாங்க அப்ப அந்த மக்கள்லாம், இது வந்து லவ் லெட்டர் கொடுத்துறோம், படிச்சுச்சுன்னா என்ன பண்ண, லவ் லெட்டர் கொடுத்துறோம். அதனால பெண் குழந்தைகள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம், படிக்க வேணாம் அப்படின்ற அந்த காலகட்டத்துல இருந்த பழைய பஞ்சாங்க முறைய வந்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, கோணி சாக்குல வந்து பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க அப்படி சாக்குல கட்டி. கூட்டிட்டு வரும்போது அங்க ஊர்ல ஊருக்காரவங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்ன ஊர்ல முக்கியஸ்தர்கள்லாம் நம்ம தலைவர் அம்மா இருக்காங்கல்ல, அது மாதிரி முக்கியஸ்தர்கள்லாம் இருப்பாங்க, என்ன இந்த அம்மா போலிச்சாக்க கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு. என்னம்மா போலிச்சாக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்லிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க, இது அரிசி பருப்பு நான் கொண்டு போறேன், மத்தியானம்
சாப்பாட்டுக்காக கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து உள்ளுக்குள்ள அவுத்து விட்டு அவங்க குழந்தைக்கு ரகசியமாக அந்த பாடங்களை கற்பிப்பாங்க. இது தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சவங்கன்னா அந்த ஊப்புமா இருக்குமா? இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா அங்க சாணி மலம் இதெல்லாம் எடுத்து அந்த அம்மா மேல அடிப்பாங்க. இதை வந்து அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு அப்புறம் இன்னொரு சேலை கொண்டு வந்து மாத்திக்கிட்டு அவங்க வந்து வகுப்பறையில பாடம் கற்பித்திருக்காங்கம்மா. ஆக அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை பண்ணணுமா வேண்டாமா?